ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்க தினேஷ். இது வரைக்கும் நம்மளோட இஸ்ரேல் சீரீஸ்ல வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இஸ்ரேல் பத்தின ஹிஸ்டரிஸ பாத்துருந்தோம். இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு எப்படி உருவாச்சு, அந்த நாடு உருவானதுக்கு அப்புறம் வந்து அவங்க சந்திச்ச போர்கள்ல வந்து எப்படி எல்லாம் வெற்றி பெற்றாங்க, அந்த வெற்றிக்கு காரணமா இருந்தவங்க எல்லாம் யாரு அப்படிங்கறத பத்தி தான் இது வரைக்கும் நம்மளோட சீரீஸ்ல இருந்துச்சு. ரொம்ப ஹிஸ்டரி நிறைய பாத்துட்டோம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாட்டை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பத்தியும் இஸ்ரேல்ல இருந்து உருவான பல விஷயங்கள் பத்தியும் தான் இன்னைக்கான எபிசோட் இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி வந்த எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா மேல தெரியுற ஐ பட்டனை கிளிக் பண்ணி போய் பாத்துடுவாங்க, நிறைய நீங்க கத்துப்பீங்க. இன்னைக்கான எபிசோட் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான எபிசோடுக்குள்ள போலாம். இந்த வீடியோவில் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இஸ்ரேல் நாட்டில் உருவாகி உலகத்துக்கு அறிமுகமான ஒரு சில டெக்னாலஜிஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இஸ்ரேல் நாட்டில் பல கண்டுபிடிப்புகள் வந்திருக்கு, ஆனால் நம்ம எல்லா விஷயத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறதுல ஒரு சில ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா வாய்ஸ் மெயில் டெக்னாலஜி. நம்ம இப்போ வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணிட்டு வர வாய்ஸ் மெசேஜுக்கெல்லாம் முன்னோடியாக வந்த வாய்ஸ் மெயில் டெக்னாலஜி வந்து முதல் முதல்ல டெவலப் பண்ணப்பட்டது இஸ்ரேல் நாட்டில் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் மிக முக்கிய அங்கமாக மாறிட்ட நம்மளுடைய மொபைல் ஃபோன்ஸ் வந்து முதல் முதல்ல டெவலப் பண்ணப்பட்டது இஸ்ரேல் நாட்டில் தான் அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு உண்மை. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய மொபைல் ஃபோன்ஸ் ஆகட்டும் இல்லை கம்ப்யூட்டர் லேப்டாப் ஆகட்டும், நம்மளுடைய டேட்டாஸை வந்து நம்ம பாதுகாக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர்ஸ் வந்து முதல் முதல்ல 1979 இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த விஞ்ஞானிகள்னால தான் உருவாக்கப்பட்டது. நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அதிகமாக பயன்படுத்துகிற யூஎஸ்பி டிவைசஸ் அதாவது பென்ட்ரைவ் போன்ற யூஎஸ்பி டிவைசஸ் வந்து முதல் முதல்ல இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த டோ மோரான் அப்படிங்கிறவரனால தான் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அஞ்சாவதாக பார்க்கக்கூடிய விஷயம் ரொம்பவே முக்கியமானதுன்னே சொல்லலாம். கம்ப்யூட்டருடைய வரலாற்றில் ரொம்பவே முக்கியமான ஒரு மைல்கல்லாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஐபிஎம் உடைய முதல் கம்ப்யூட்டரில் பயன்படுத்தப்பட்ட இன்டலுடைய மைக்ரோ ப்ராசஸர் தான். இந்த இன்டலுடைய மைக்ரோ ப்ராசஸர் இஸ்ரேல் நாட்டில் இருக்கிற ஹஃபியா அப்படிங்கிற ஒரு நகரத்தில் இருக்கிற லேபில் இஸ்ரேல் நாட்டை சேர்ந்தவர்களால் தான் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ஆச்சரியமான உண்மை. இதெல்லாம் தான் இஸ்ரேல் நாட்டில் உருவாகி உலகத்துக்கு அறிமுகமான ஒரு சில டெக்னாலஜிஸ். இதுக்கப்புறம் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஸ்ரேல் நாட்டை பற்றின மிகவும் ஆச்சரியமான விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் நாட்டுடைய மொத்த மக்கள் தொகையில் 93% மக்கள் வந்து அவங்களுடைய வீடுகளில் மின் தேவைகளுக்காக சோலார் பவரை தான் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயமும் ரொம்ப நல்ல விஷயமும் கூட. ரெண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இஸ்ரேலுடைய மக்கள் தொகை நம்மளுடைய சென்னையோட மக்கள் தொகையை விட ரொம்பவே கம்மி. அதே மாதிரி தான் இதனுடைய நிலப்பரப்பும். இந்த நாட்டை வந்து ஈஸ்டிலிருந்து வெஸ்ட் ஓட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வெறும் 2 மணி நேரத்தில் வந்து கடந்து முடிச்சிடலாம். அதே டாப் டு பாட்டம் ஓட ஆரம்பிச்சிங்கன்னா 9 நாளில் கடந்து முடிச்சிடலாம். அவ்வளோ சின்ன நாடு இந்த இஸ்ரேல். இதில் நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இஸ்ரேல் நாடு நிலப்பரப்பிலும் மக்கள் தொகையிலும் ரொம்பவே கம்மியாக இருந்தாலும் உலகத்தில் இருக்கிற பவர்ஃபுல் கண்ட்ரிஸோட லிஸ்ட்டில் இஸ்ரேல் 8வது இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ஆச்சரியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுடைய ஏர்ஃபோர்ஸ் வந்து உலகத்திலேயே வந்து 4வது பெரிய ஏர்ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயமும் கூட. நம்ம 4வதாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் நாடு உலகத்துக்கு தந்ததுலேயே மிக முக்கியமான விஷயம்னே சொல்லலாம், ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம். இஸ்ரேல் நாடு வந்து ஒரு பாலைவனம் சூழ்ந்த நாடு, அவங்களுடைய நீர் ஆதாரம் வந்து ரொம்பவே கம்மி. ஒரு நாடு வளர்றதுக்கு விவசாயம் ரொம்பவே முக்கியம். இந்த பிரச்சனைகள் எல்லாம் கருத்தில் கொண்ட இஸ்ரேல் அவங்க கண்டுபிடிச்ச விஷயம் தான் இந்த சொட்டு நீர் பாசனம். இப்போ உலகத்தில் மூளை முடுக்கிற இருக்கிற எல்லா தோட்டங்கள்லையும் இதை தான் நம்ம பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் இஸ்ரேல் நாட்டு பற்றின மிகவும் ஆச்சரியமான உண்மைகளையும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு ரொம்பவே நன்றி. இதுக்காகவே உங்களுக்காக ஒரு கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம், 1952 வந்து இஸ்ரேலுடைய அதிபராக ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை வந்து நியமிச்சிருக்காங்க, ஆனால் அதுக்கு அவர் மறுப்பு தெரிவிச்சிட்டாரு அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான உண்மை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.